தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஏழாவது வார்த்தை ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட ஆறு வார்த்தைகளை பேசினார். உண்மையிலேயே ஆறு மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் தான் எல்லாரும் நல்ல மிக அருமையாக தேவ ஊழியர்கள் நல்ல பக்குவத்தோடு கூட ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் எப்படி ஏவினாரோ அதன்படி அவர்கள் தெய்வ வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கரங்களை தட்டி நாம் வாழ்த்து சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் சபைக்கு தூணாய் ஆதாரமாய் நின்று தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் மாத்திரமில்லை, எல்லாருமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 46 வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஏழாவது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆறு வார்த்தையிலும் ஆறு ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். சிலுவையிலே தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி பேசினார்கள். ஹல்லேலூயா. ஏழாவது வார்த்தை இது. ஹல்லேலூயா. வேதத்திலே ஏழு என்பது என்ன? பரிபூரணம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துமா. ஹல்லேலூயா. ஏழு என்பது பரிபூரணம், அது ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. ஏழு நாட்கள், ஏழு சபைகள், ஏழு எல்லாம் வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஏழு 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 அப்படின்ட்டே வரும். ஆனா அந்த ஏழுனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அது பூரணப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அது லூக்கா 23:46 நான் வாசிக்கிற பொழுது அங்கே காணப்படுகிறது என்ன? எல்லாம் பரிபூரணப்பட்டதற்கு பின்பதாக தேவன் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கருத்தில் ஒப்புக்கொடுகிறார். அதான் கரெக்டா வந்திருக்கு ஏழாவது வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடித்து சரியாக ஹல்லேலூயா. நீங்க யோவான் சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். 19 அதிகாரம் 28-29 வாசிங்க. யோவான் சிஸ்டர் ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் எல்லாம் முடிந்ததாக அவர் என்ன பண்றாரு ஒரு கவனித்து பாக்குற. ஹல்லேலூயா. சிலுவையில அந்த வேதனையை குறித்து அவர் என்ன பண்ணல, அந்த வசந்த வாசிக்கும் பொழுது எனக்கு அதான் தேவன் அந்த வார்த்தை வெளிப்படுத்தி செய்யும். பாருங்க, சிலுவையில் இருக்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? எல்லாம் முடிஞ்சா, இனி என்ன பேலன்ஸ்? நான் இனி முடிக்க வேண்டியது, இனி என்ன பேலன்ஸ் இருக்குது? அப்ப அவர் சொன்னாரு, அப்ப நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆத்ம தாகத்தை குறித்து மிக அருமையாக பேசியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தை முடித்து அடுத்தது வாசிங்க சிஸ்டர். பிதாவின் சித்தம் ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா? பிதாவின் சித்தம் ஏதாவது பேலன்ஸ், நான் செய்து முடிக்க வேண்டிய காரியம் ஏதாவது இன்னும் பாக்கி இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்போ அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு கடைசியாக இறுதியாக தான் அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவின் திட்டத்தை செய்வதில் ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருந்தார்னு பாத்தீங்கன்னா அந்த சிலுவை பாடல் பாருங்க. ஒரு வேதனை, ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? நம்ம வழி விலகிறோம். நம்ம போடுற ஓடுகிற ஓட்டத்துல இருந்து என்ன பண்றோம்? நம்ம வழி விலகிறோம். அங்க பாருங்க, அடிச்சு தொங்கப்பட்டு சாகிற சூழ்நிலையில அவர் பாருங்க நிறைவேறத்தக்கதாக பாருங்க தேவனுடைய காரியத்தை பாருங்க. அதான் தேவன் சிலுவையில் முடித்த மிக முக்கியமான ஒரு காரியம். அதான் ஏழாவது வார்த்தையில எல்லாம் பரிபூரணப்பட்டதற்கு பின்பதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம். எல்லாம் பரிபூர்ண, இந்த ஜனங்களுக்காய் நான் செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அதற்கு பின்பதாக பிதாவினுடைய கருத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆவி, ஹல்லேலூயா, ஆவி குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் முன்பதாக நான் சொன்னது போல ஹல்லேலூயா ஏதேன் தோட்டத்திலே, ஹல்லேலூயா ஏதேன் தோட்டத்திலே நடக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது என்ன சொன்னார்? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? வாயினால் என்ன பண்ணாரு? உண்டாக கிடவது. சூரியன் உண்டாக கிடவது, சந்திரன் உண்டாக கிடவது, விண்மீன்கள் உண்டாக கிடவது, நட்சத்திரங்கள் உண்டாக கிடவது, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? தன்னுடைய அதிகாரத்துள்ள வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன்னுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அவர் சொல்ல சொல்ல அந்தந்த இடத்துல அவைகள் என்ன பண்ணிச்சு? உண்டாக எல்லாம் உண்டானது. ஹல்லேலூயா. ஆனால் தான் அவைகளோடு கூட தேவன் சந்திக்க என்ன பண்ணல? விரும்பல. அதான் மிக முக்கியமான காரியம். அவர் வாய்மாலை அனுப்பின வார்த்தையின் மூலமாய் உண்டானவைகளில் எல்லாம் அவர் என்ன பண்ணல? அதோடு கூட உறவாடாக என்ன பண்ணல? தேவன் விரும்பவில்லை. அதான் அவர் சொல்றாரு, தமது சாயலாக என்னோடு கூட உறவாடும்படி, இந்த பூமியிலிருந்து என்னோடு கூட உறவாடும்படி இந்த பூமியிலே நான் மனிதனை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் தனது சாயலாக என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவும் மனசனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார். பார்த்தாரு, அங்க போனாரு, அங்க போயிட்டு மண்ணை எடுக்கிறாரு, அதை என்ன பண்றாரு? வணங்கிறார். தமது சாயலாக என்ன பண்றாரு? அதை வணங்கிறார், அதை உருவாக்குகிறார். அவர் குயவன். ஹல்லேலூயா. நான் களிமண். ஹல்லேலூயா. களிமண்ணை எடுத்து மனிதனாக அந்த அவருடைய சாயலாக அவர் உருவாக்கிவிட்டு அதை பார்த்து அப்பொழுதும் அவர் என்ன பண்ணல? அதை குறித்து பேசவில்லை. நீ உயிரடைந்து போ என்று சொல்லியிருந்தா அது என்ன பண்ணிருக்கோம்? அந்த மண்ணு என்ன பண்ணிருக்கோம்? உயிரடைந்திருக்குமா? ஆகாதா? ஹல்லேலூயா. அப்பொழுதும் அவர் என்ன பண்றாரு? போய் பக்கத்துல நின்று தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அதன் மேல் ஊதுகிறார். மண்ணினாலே அவர் உருவாக்கி அவனுக்குள்ளாய் ரத்தம் ஓடினது, அவனுக்குள்ளாய் சகலமும் செயல்பட ஆரம்பித்தது. அன்று ஆண்டவர், அன்று தேவன் அன்று மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவருடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அல்லவா, அந்த சுவாசம் தான் இன்று வரையும் ஒவ்வொரு மனிதனுடைய நாசியிலும் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கிருந்தும் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சுவாசத்தில் இருந்து நாம் வந்தவர்கள். அதுதான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஹல்லேலூயா, அடிமை என்றும் இல்லை, அவர்தான் அதன் மூலமாக தான் ஜீவ ஆத்மா உண்டானது. ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் நான் எப்படி உயிரோடு வந்தேன் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இன்றும் ஜனங்கள் நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஒரு குறிப்பு சொல்றாங்க, குரங்கிலிருந்து வந்தான் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குரங்கிலிருந்து மனசு வந்தா உண்டான குரங்க எல்லாம் மனசாயிருக்கும்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளும்படியா என்னுடைய மனக்கண்களை திறந்ததற்காக கரணை தட்டி கருத்துகிறேன். அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான். அவனுக்குள்ளாய் ஜீவன் வருகிறது. அவன் ஜீவ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்றாரு? தமது சாயலாக. இப்ப நம்ம பாக்குறோம்,
கேக்கலாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு முகமா இருக்கும் ஒரு ஆள் குட்டையா இருக்கும் ஒரு ஆள் டைட்டா இருக்கும் ஒரு ஆள் வளர்ந்துருக்கும் ஒரு ஆள் குள்ளமா இருக்கிறோம் ஹல்லேலூயா இதுதான் தேவ சாயலா ஹல்லேலூயா பாருங்க ஒரு வசனத்தை எடுத்து கொள்ளுங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் அவர்கள் மகிமையாய் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் மகிமை மேல் மகிமை அடைந்திருந்தார்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்கள் தேவனோடு கூட பேசினார்கள் தேவனோடு கூட உறவாடினார்கள் ஹல்லேலூயா மிக அருமையான ஒரு காரியம் ஹல்லேலூயா அங்கே தேவன் தமது சாயலாக அதை மனிதர்களை உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் சரீரம் இருக்கிறது ஆனால் ஆதாமுக்கு சரீரத்தினுடைய பாகங்கள் என்ன பண்ணல தெரியவில்லை அதுதான் மகிமை உங்களுக்குள்ளாய் ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறத நீங்க என்ன பண்ண முடியுது பார்க்க முடியல உங்களுக்குள்ளாய் என்ன பண்ற ஆவிக்குரிய ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் மாம்சத்துக்குரிய மனிதனை நம்ம என்ன பண்றோம் கண்டுகொண்டிருக்கிறோம் நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியின் மனிதனை நாம் காணவில்லை ஹல்லேலூயா அதை காணணும்னு ஆண்டவர்தான் வரும் ஹல்லேலூயா தேவ வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய மனிதனையா இந்த பூமிக்குரிய மனிதனையா என்பதை தேவன் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா நமக்குள்ளாய் இந்த சரீரம் அல்ல ஆவிக்குரிய சரீரம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது வெளிப்புறமாக மாம்சத்தின் சரீரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது ஆதாமுக்கு தன்னுடைய சரீரம் என்ன பண்ணப்படவில்லை காணப்படவில்லை அது மகிமையினாலே நிறைந்திருந்தது சரீரத்தோடதும் கூட இருக்காரு ஆனால் என்ன பண்ணல அந்த சரீரம் என்ன பண்ண தெரியவில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்போது பாவம் செய்தார்களோ அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சரீரத்தை அறிந்து கொண்டார் வேத மிக தெளிவாக சொல்கிறார் ஹல்லேலூயா அப்ப அது வரைக்கும் எப்படி இருந்தாங்க மகிமையில இருந்தாங்க சரீரம் இருக்குதுதான் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரீரத்துல அடிக்கிறாங்க வேதனைப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க ஜெயில போடுறாங்க சாட்டையில அடிக்கிறாங்க நிர்மாணப்படுத்துறாங்க ஆனா அடுத்த நிமிஷம் அவர் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு ஓடல பாருங்க அதுதான் ஆவிக்குரிய சரீரம் ஹல்லேலூயா ஒண்ணுமே தெரியாது தெரியாது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது விழுந்து போகிற ஒன்று என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை அவன் ஓடிக்கொண்டிருப்பான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆகவே ஆவிக்குரிய மனிதன் எப்போது எப்படி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தானோ அதே ஐக்கியத்திலே நாம் இருக்கும்படியாகத்தான் தேவன் இப்பொழுது விரும்புகிறவராக இருக்கிறார் எப்படி ஆதாமோடு கூட எப்படி அந்த சாயங்கால வேளத்தில் உறவாடுகிறது அவனா பாட்டுக்கு போறது அப்படியே உறவாடுறது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது அந்த மகிமையில் இருக்கிறது அப்படிப்பட்ட மகிமையை நாம் மீண்டும் அடையும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபிக்கிறாங்க ஹல்லேலூயா அந்த மகிமையைக்குள்ளா நம்ம கடந்து வரணும் அந்த பரவசத்துக்குள்ளா நம்ம கடந்து வரணும் அந்த தேவ ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வரணும் ஹல்லேலூயா நம்ம பார்க்கிற இந்த சரீரம் அல்ல நமக்குள்ளா இருக்கிற அந்த ஆவிக்குரிய சரீரமும் தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பிரசங்கி 12:7 ஹல்லேலூயா மண்ணாவது என்ன பண்ணுதான் திரும்பி என்ன போதான் பூமிக்கு செல்கிறதா ஆவி என்ன பண்ணுகிறதா தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது ஹல்லேலூயா ஆவி என்ன பண்றது கொடுத்த தேவனிடத்துல போகுது எடுக்கப்பட்ட மண் விழுது சரீரம் கீழே விழுது நம்ம கண்ணுல பாக்குறோமா இல்லையா சரீரம் விழுது உடனே என்ன பண்றது ஆவி இந்த பாண்டத்தை விட்டு என்ன பண்ணுது அப்படியே கடந்து போகுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு நிறைய திரும்புகிறது ஹல்லேலூயா ஆவி தன்னை அதற்கு அதுதான் இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல
இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்ல. வேதம் சொல்லுகிறது அவனவனுக்குரிய பலன் அவனோ அவனோடு கூட என்ன பண்றது வருகிறது. நீங்கள் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது என்ன அதுக்குரிய பலன் என்ன பண்றது உங்களோடு கூட கடந்து போகுது. சரீரம் தான் கீழே வரணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதனை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஆவிக்குரிய மனிதனை ஒருவராலும் அழிக்கப்பட முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சரீரத்தை கொல்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பயப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய பயம் எல்லாம் சரீரத்துல ஏதாவது நடந்துருமா? சரீரத்துக்கு விரோதமா ஏதாவது எழுதிவிடுமா? சரீரத்துக்கு விரோதமா ஏதாவது பண்ணிடுவாங்களா? ஹல்லேலூயா. அதான் ஆண்டவரா இயேசு சொன்னார், சரீரத்தை கொல்றவங்க நீ பயப்படாத, உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சரீரத்தை நரகத்தில் தள்ள ஒரு வல்லமை உள்ளவர் என்றால் அது நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்கு நீ பயப்படு. ஹல்லேலூயா. எனக்கு நீ பயப்பட்ட என்றால் அது நித்திய ஜீவனை உனக்குள்ளாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 3:14 இப்படியாக எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதுனாலே ஹல்லேலூயா அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதுனாலே தமது மரணத்தினாலே அழித்து எப்படி ஆதாம் தேவனோடு மகிமையிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ அதே ஒரு சஞ்சரிப்பு அதே ஒரு தேவனோடு ஐக்கியத்தை உண்டாக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முதலாவது நாம் வேதத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை எடுத்துக்கொண்டோம், வேதத்தை தியானிக்கிறோம். மிக முக்கியமான கருத்தை நீங்கள் மிக அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான காரியம் என்ன? தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். மரணத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும். மரணத்திலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? தப்பி நித்திய ஜீவனை நீங்கள் என்ன பண்ணணும்? அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் தேவனோடு தான் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இந்த சரீரத்தோடு இச்சைகளோடு உங்களுக்கு என்ன ஐக்கியம் என்ன இல்லை இல்லை. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவை சிந்திக்கிறான். இதுதான் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய நீங்கள் ஆவிக்குரியவைகளோடு நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? மாம்சம் ரத்தம் உடையவர் என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த சிலுவையிலே கடைசியாக சிலுவையினுடைய அந்த முடிவு இல்லை, அதாவது இது இதுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, இதோடு முடிந்தது. அதில் இனிமேல் ஒரு காரியம் இல்லை, நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இதோடு நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியாக அவர் அறிக்கை பண்ணுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக வருடங்களாக நீங்கள் ஏழாவது வார்த்தை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு அநேக விதமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். நீங்கள் அதை குறித்து தியானித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சரீரம் விழுந்து போனதற்கு முன்பதாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினைத்தாலும் எதை குறித்தும் அடுத்த பூமியில வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சரீரம் ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரமே. எப்படி இந்த சரீரம் இந்த நாசியிலே சுவாசம் தேவன் கொடுத்த ஆவி இந்த சரீரத்தில் இருக்கிற வரையில தான் இந்த உலகத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். தேவனுக்கு பிரியமாகவும் வாழ முடியும், சாத்தானுக்கும் பிரியமாக வாழ முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், மரணங்களுக்கும் நீங்கள் செல்ல முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சரீரம் கொடுக்கப்படுகிற வேளையில் தான் நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு
போஜனமாக இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி என்றால் என்ன? ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்மானத்தை செய்து முடிக்கிறது தான் நாம் கொடுக்கிற சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களிலும் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:59 பார்க்கும் பொழுது ஸ்தேவன் என்ன பண்றாரு? என்னுடைய ஆவியேசப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை கொடுத்து விட்டு அவர் மரணம் அடைகிறது. நல்ல போராட்டத்தை போராடு. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதான் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஹல்லேலூயா போஜனமா இருந்தது. நமக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் 7 வார்த்தை, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் முடித்திருந்தார். பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தார். பின்புதான் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். நாமும் இன்றைய தேவனுடைய வருகை இருக்குமானால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற வரையிலும் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலை எழும்பும் பொழுதும் ஒரு கிருபை, ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டே கொண்டே இருக்கிறது. அது எதற்கு தெரியுமா? தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஆதாம் எப்படி தேவனோடு கூட ஆதி நிலையிலே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தாலும் அதே சூழ்நிலையிலே நாம் ஆறும்படியாக, அதே சூழ்நிலையிலே தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாக தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல இருக்கிற பார்ட்டையும் தான், பார்ட்டை தான் அது வேலைக்காரியங்கள், குடும்பங்கள், சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்தை நாம் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்துக் கொண்டேன், அந்த விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன். எவ்வளவு மிக அருமையான ஒரு சாட்சி பாருங்க. அவர் ஓடுகிற ஓட்டத்திலே நல்லபடியாக நான் போராட்டத்தை போராடினேன். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நான் தேவனுக்கு எழும்பி நான் வைராக்கியமாய் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதாவது சொல்ல முடியும் சாட்சியா? ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன் சொல்ல முடியுமா? நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பாதையில எவ்வளவு தடை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தடுமாறி போயிட்டே இருக்கிறோம். ஓடுகிற ஓட்டத்துல தடை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த பாதையை விட்டு விலகி போறோம். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று நம்முடைய ஜீவன் போகிற வேளையிலே தேவனுக்கு முன்பதாய் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் அறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஜீவன் போகிறது தெரியும். நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, பிரேயர் முடிஞ்சு வருவாங்க, நான் ஆளை எப்படியாவது ஆண்டவர் இடத்துல போயிடுவேன். என்ன சுற்றி வானதூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் இப்ப போயிடுவேன். நிறைய சாட்சிகள், ஆயிரம் ஆயிரம் சாட்சிகள். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரேன், நான் ஓட்டத்தை முடிச்சுட்டேன் ஆண்டவரேன், உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டுனேன், உமக்காக நான் ஓடுனேன். நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த கணவன், நீர் கொடுத்த மனைவி, ஹல்லேலூயா, இவர்கள் எல்லாம் நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தினேன். இந்த ஓட்டத்துல நான் நல்லபடியா நான் ஓடினேன். ஒரு நாள் விசுவாசத்திற்கு நான் விட்டு நான் விலகல.
अंदर नेत्र ले देवड़े समुद्रे साक्षी बड़े कम्पटी माँ हालेलुया ये दो और वार्ते आला है हालेलुया द बोला कत ले रखूं बढ़ दे हालेलुया अल्लाह पौरा टंडा वार्ते एक बदे फादर बर्पन सारा का विकार दोना पड़ी जा रहे हालेलुया वार्ते एक बदे पौरा टमे नल्ला दुर पौरा टमे वार्ते एक बदे पौरा टमे नल्ला दुर पौरा टमे आविदरुम पट्टे எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதுங்கோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல போராட்டம் என்ன கணவனை விட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்து ஓடுற ஓட்டமா நான் தேவனை நோக்கி ஓடுறேன் நல்ல ஓட்டமா ஹல்லேலூயா மனைவியை டைஜஸ்ட் பண்ணிட்டு நான் தேவனை நோக்கி ஓடுறேன் பேத எடுத்துட்டு ஓடுறேன் பைபிள் எடுத்து ஓடுறேன் நான் 24 மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன் அது ஓட்டமா ஹல்லேலூயா அப்படி ஒரு ஓட்டம் நீங்கள் ஓட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுத்திருக்க மாட்டார் ஹல்லேலூயா பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார் கணவனை கொடுத்திருக்க மாட்டார் ஹல்லேலூயா ஆதி வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு சொன்னார் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை தழுதச்சிட்ட எப்படி கொடுக்க முடியாது நீ ஏனென்றால் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்று ரெண்டு பேரை தான் படைத்தார் ஹல்லேலூயா வாழ்க்கை என்ப போராட்டம் என்ன வாழ்க்கை என்பது ஓடுகிற ஓட்டம் என்ன குடும்பத்தோடு ஓடணும் எப்படி ஓடணும் குடும்பத்தோடு ஓடணும் எப்படி ஓடணும் சபையோடு கூட ஓடணும் எப்படி ஓடணும் சபையோடு கூட ஓடணும் ஹல்லேலூயா அதுதான் ஓட்டம் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவன் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஓடுகிறான் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம எந்த பாதையில போய் ஓடிட்டு இருக்கோம் இந்த ஜீவன் இந்த உயிர் நமக்குள்ளா இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த சுவாசம் நமக்குள்ளா இருக்கும் வரை தான் இந்த ஓட்டத்தை நான் ஓட முடியும் அதற்கு பின்புதான் இந்த ஓட்டத்தை நீங்க என்ன பண்ண முடியாது ஓட முடியாது அதான் பிரசங்கி புத்தகத்தில் நான் வாசித்தோம் உன் வாலிப பிராயத்தில் தேவனை நினை உன் வாலிப பிராயம் ஹல்லேலூயா எல்லாம் முடிந்து 99 வயசான அப்புறம் ஆண்டவரே இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன் இனி நான் யாராவது பார்த்து சுவிசேஷம் சொல்றேன் அந்த வேளையில் நீங்க நினைச்சா கூட பண்ண முடியாது உங்களுடைய சரீரம் அதை பொறுத்து வராது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல போராட்டம் நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீ சிந்தித்து பாருங்க எந்த சூழ்நிலையில நான் ஓடிட்டு கொண்டிருக்கிறேன் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் இவ்வளவு வேதனைகளின் மத்தியிலும் நான் தேவனோடு கூட குடும்பத்தோடு கூட சபையோடு கூட நான் ஓடுறேனா நான் ஓடுறேனா என்னுடைய ஓட்டம் அப்படி இருக்குதா ஹல்லேலூயா இல்லை என்றால் குடும்பம் ஒரு பக்கம் என்னுடைய சபை ஒரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நீங்கள் அந்த ஓட்டத்தை நல்லபடியாக வெற்றியாக ஓடி முடிக்க வேண்டும் என்று தான் அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஹல்லேலூயா அவர் தலையை தொங்க போட்ட பொழுதுதான் உங்களுடைய தலைகள் நிமிரப்பட்டது ஹல்லேலூயா அவர் தலையை சாய்த்த பொழுதுதான் நீங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்கிறீர்கள் ஹல்லேலூயா நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கிறீர்கள் ஹல்லேலூயா பவுல் மிக அழகாக சொல்கிறார் ஹல்லேலூயா விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எத்தனை முறை விசுவாசத்திலிருந்து விலகி 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 போகிறோம் எத்தனை முறை ஹல்லேலூயா நமக்கே நாம் சாட்சி கொடுக்க முடியவில்லை ஹல்லேலூயா வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது ஹல்லேலூயா அவரை பற்றி கொண்டிருப்பேன் ஹல்லேலூயா அவரை விசுவாசித்து அவர் பின்னாடி நான் ஓடுவேன் எடுத்துக் கொடுங்கள் யோவான் சுவிசேஷம் 8:51 கை கொண்டான் மரணத்தை காண்பதில்லை யோவான் 3:15 கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி
உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 3:36 வாசிங்க. ஹல்லேலூயா. ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அது இயேசு தான். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் மேல் தேவனுடைய கோபம் நிலைநின்று கொண்டே இருக்கும். வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசியாதவன் என்ன பண்றான்? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறான். விசுவாசியாதவன் என்ன பண்றான்? ஹல்லேலூயா. அவனுடைய தலைமை, அவனுடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய கோபம் இறங்கி நிற்கிறது. நீங்க போராட்டத்தை போராடுறீங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஹல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறான், அவன் விசுவாசிக்கவில்லையோ அதை பத்தி உங்களுக்கு கவலை தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஓடுகிற ஓட்டத்தில் நேராக கூட ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டது இருக்கிறது என்பதை நீங்கள் ஓடுகிற ஓட்டத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அவர் தான் நித்திய ஜீவன். அவரால் தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்றால் அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாகத்தான் இவ்வளவு காரியங்களையும் தேவன் சிலுவையிலே செய்தார். ஹல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாத தேவன் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஆதாமை போல நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பின்பதா இந்த சரீரம் விழுந்த பொழுதும் நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. அதனால்தான் தாகமா இருக்கிறேன் எவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல மிக அருமையான வார்த்தை, சாட்சியும் வார்த்தை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்களுடைய ஓட்டத்தினுடைய சூழ்நிலைகளை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஓட்டம் எந்த சூழ்நிலையில இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எல்லாம் ஓடுகிற தேவனுடைய ஓட்டத்தில் இருக்கிறார்களா என்று, ஐக்கியப்பட்டிருக்கிறார்களா, சபையோடு கூட சேர்ந்து ஓடுகிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போமா. வருகிற கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.